இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நாம் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டை நாம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணணும். ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நாம் சைன் அப் பண்ணணும். இதில் சைன் அப் ஆப்ஷன், இது வந்து இப்போ லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. கீழே பாருங்கள், சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். நம்முடைய ப்ளீஸ் செட் யூசர் நிக் நேம் கேட்டிருக்காங்க. முதல்ல நம்முடைய நிக் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கெட்டு கேப்ஷா கொடுத்தோம்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணணும். எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க, கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. இன்விடேஷன் லிங்க்கை இன்விடேஷன் கோடை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இன்விடேஷன் கோடு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இன்விடேஷன் கோடை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரி பண்ணிட்டு சைன் அப் பண்ணவுடனே நமக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ சைன் லாகின் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரீட் பட்டனை கிளிக் பண்ணணும். பிஃபோராக நீங்கள் அந்த நியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரீடை கிளிக் பண்ணலாம். ரீடை கிளிக் பண்ண நமக்கு ஒர்க்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ண நம்மளுக்கு 100 ருபீஸ் அவங்க போனஸாக கொடுப்பாங்க. ஓகே, லாகின் பண்ணதுக்கு இப்போ நமக்கு 100 ருபீஸ் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நாம் இதெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அமேசான் ஃபஸ்ட் லெவல் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், 0.5% கமிஷன். ஓகே, இது கிளிக் பண்ணலாம். இப்போ நாம் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ண, நம்ம முதல்ல ஃபஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஒவ்வொரு லெவலாக நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்கிரேட் பண்ண பண்ண நமக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய ரெஃபரலை வந்து உங்களுக்கு நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறதால உங்களுக்கு வந்து பர்டிகுலர் கமிஷன் கிடைக்கும். ஓகே, இப்போது நாம் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் லெவலில் கிளிக் பண்ணலாம். இங்கே இருக்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ஆர்டர் கிராபிங்னு இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்து ஆர்டர் வந்து கிராப் ஆகும். ஒரு 5 செகண்ட் டைம் கேட்கும். ஓகே, இப்போ நாம் சப்மிட் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 50 பைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் சப்மிட் பண்ணிட்டோம். டெய்லி வந்து நமக்கு 15 ஆர்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய எர்னிங்ஸ் ரீலோட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்னோடய எர்னிங்ஸ் ரீலோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அமௌண்ட் ஆட் ஆகிட்டு வரும். ஓகே, இப்போ நான் 2 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 1 ருபி கிடச்சிருக்கு. இப்போ நாம் ஒவ்வொரு ஸ்டேஜாக நாம் இப்போ டெய்லி இப்போ ஃபஸ்ட் டே நான் பண்ணாலும் 5 ருபீஸ் எனக்கு கிடைக்கும். செகண்ட் டே பண்ணும்பொழுது 8 ருபீஸ், தேர்ட் டே 13, ஃபோர்த் டே 20, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டே டு டே நமக்கு அமௌண்ட். ஓகே, இப்போ அகைன் நான் ஆட்டோ ஆர்டர் கிராபிங் கொடுத்தேன். இப்போ 1.5 ஆட் ஆகிருக்கு. இப்போ அகைன் நான் ஆட்டோ கிராபிங் கொடுக்குறேன். ஆல்ரெடி எனக்கு 100 ருபீஸ் போனஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ டோட்டல் பேலன்ஸ் ஆட் ஆகிருக்கு மேலே. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். 102 ரூபா இப்போ எனக்கு ஆட் ஆகிருக்கு. 2 ரூபா எர்ன் பண்ணியிருக்கேன் 4 ஆர்டருக்கு. இது மாதிரி நம்ம டெய்லி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கு, நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அமௌண்ட்டு. ஓகே, இப்போ மெம்பர்ஸை கிளிக் பண்ணலாம். இப்போ மெம்பர்ஸில் பார்த்தா இங்கே லெவல்ஸ் இருக்குது பாருங்கள், 6 லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெவலும் நம்ம அப்கிரேட் ஆகி போக போக நமக்கு வரக்கூடிய கமிஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இதை டீட்டெயிலாக ஒவ்வொரு லெவலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நாம் வந்து எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் விட்ரா பார்த்தா பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான், டைரெக்டாக நமக்கு பேங்க்குக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, மினிமம் இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 800 தேவைப்படுது. 800 அமௌண்ட் இருந்தால் தான் நாம் விட்ரா ஆப்ஷனை கொடுக்க முடியும். நீங்கள் கீழே பாருங்கள், மையின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பேஜ். இதில் வந்து அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணலாம். இருங்க, அது அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். 102 ருபீஸ் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணணும், நமக்கு பேங்க் டீட்டெயில் என்டர் பண்ணி சொல்லி கேட்கும். ஓகே, இப்போ இங்கே அக்கௌண்ட்ஸில் விட்ரா கொடுக்கலாம். விட்ரா கொடுத்தோன்னா பைன் நவுன்னு கேட்கும். நம்ம இப்போ வந்து நம்மளுடைய பேங்க் டீட்டெயிலை பைன் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும் நம்முடைய பேங்க் டீட்டெயிலை. இங்கே நம்மளுடைய ரியல் நேம் கொடுக்கணும், பேங்க் டீட்டெயிலில் எப்படி இருக்கோ அதே போல். இங்கே நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்களே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒர்க்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் கூட நாம் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்காது. அவ்வளோ நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட போதாது. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஆர்டர் கிராப் பண்ணி நாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் 15 கிராப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு 7.78 ருபீஸ் கிடச்சிருக்கு. இப்போ என்னோடய டோட்டல் பேலன்ஸும் வந்து 107 ரூபா இருக்குது. ஓகே,
இந்த ஒர்க்கை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பர் இருக்குது, அந்த குரூப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.